அப்புறம் வாங்க ஆளுநரே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ஆளுநரே. காதல் தினம் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இல்லை, ஒயிட்டில் போட்டுருங்க. எதுவும் குறியீடா? ஒரு குறியீடும் கிடையாது, என் ஒயிட்டில் தான் வாங்கி கொடுத்தாங்க, அதனால ஒயிட்டில் தான் போட்டிருக்கேன். இல்லை, அப்புறம் கேமரா ஆளுநர் வந்துட்டாருங்களா? வந்துட்டார். எடிட்டர் ஆளுநர் வந்துட்டார். ஓகே. எல்லா ஆளுநரும் ஆடியன்ஸ் ஆளுநர்னா எல்லாம் ப்ரோக்ராம் ஃபுல்லாக பார்த்துருக்கேன். அதில் எல்லா ஆளுநரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஆளுநரை அமைக்கிறீங்க. அப்புறம் கமெண்ட் ஆளுநரை மறந்துடாமல் எல்லா ஆளுநரும். ஒரே ஆளுநர் என்ன என்ன பஞ்சாயத்து? நேற்று நம்ம அண்ணாமலை அவர்கள், அதுக்கு முதல் நாள் நம்ம ஆளுநரை யூடிசி பண்ணி விரட்டிவிட்டாங்க இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். என்ன யூடிசிங்கன்னா? ஒரு இது உங்களை பண்ண லேடிஸை பண்ணுறதான் யூடிசிங்க. ஆமாம், இப்போ இப்போ ஆளுநரை உள்ளே வச்சு பண்ணாங்கல்ல, அதுக்கு இப்போ அதுக்கு தண்டனை கிடையாது யூடிசிங் பண்ணதுக்கு? அது எங்கடா யூடிசிங்க? அது கிடையாது அதுக்கு. இல்லை இல்லை, அது ஆமாம் ரைட்டு. யூடிசிங் பண்ணால் தண்டனை. ஆமாம் ஆமாம். பெண்களை பண்ணால் தண்டனை, ஆண்களை பண்ணால் தண்டனை கிடையாது. இல்லை, சட்டம் இல்லை. அதுக்கு ஒரு சட்டத்தை முதல்ல ஏற்றணும். அவன் இப்போ பாருங்க, ஆளுநரை வந்து உள்ளே வச்சு எப்படி கலாச்சாரம். அதாவது ஏன்னா அவர் ஆளுநர் ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். ஏப்பா என்னை என்னை கலாய்க்கிறதுக்கு நல்லா வருவீங்களா? உன்னை வர வைக்கிறதே கலாய்க்கிறதுக்கு தான். பேச்சா மீம் பார்த்தா திடீர்னு பகிரணும்னு தோணுச்சு. அதனால் அதை ஒட்டி அண்ணாமலை அவர்கள்ட்ட கேள்வி வைக்கும் பொழுது, அண்ணாமலை சபாநாயகர் ஆளுநர் இவங்க ரெண்டு பேருக்கு நடந்த வாதம் அதை பற்றி பதில் சொல்கிறார் அப்படிங்கிற போது, சபாநாயகர் அப்படிங்கிறத அவருடைய வாய்க்குள்ளே நுழையலை. ஏன்னா வாயில் வேறு என்ன வச்சுருந்தப்பளும் தெரியல. என்னன்னு தெரியல. அதனால சபாநாயகர் அப்படிங்கிறதுக்கு பதிலா ஆளுநர், ஆளுநர் சொல்றாரு, ஆளுநர் நினைச்சு போயிட்டாரு. இப்படி ஆளுநர் சபாநாயகர் ஒரு ஆளுநரா ஃபீல் பண்ணிக்க கூடாது அவரு? அது என்னன்னு தெரியல. சரி, அதனால அவர் ஏன் உளர்னாரு அப்படின்னு பல பேரும் ட்ரால் பண்ணிட்டு இருந்தாங்க. சிலர் என்ன சொன்னாங்கனாக்கா, இல்லை அவர் வந்து உளறிட்டே இருக்காப்புல, அவருக்கு எதுவும் தெரில, அவர் ஒரு மக்கு, அவர் ஒரு மண்டு, அவர் ஒரு தற்குறி, அவர் ஒரு முட்டாள், அவர் ஒரு அடிமுட்டாள் அப்படின்னு. யார் நம்ம சீமான் ஒரே இடத்துல முடிச்சிட்டீங்க, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண வேண்டானு எஸ்வி சார்லாம் அப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தாப்புல. ஆனால் அது உண்மை கிடையாது. அவர் இப்படி உளர்றதுனால அவர் மீன் உண்மை இல்லையா? வேற என்ன? அதுக்கு பின்னாடி இன்னொரு ஒரு உண்மையான ஒரு தகவல் இருக்கு. அவர் ஏன் எல்லாரையும் ஆளுநர் ஆளுநர்னு பேசினாரு, சபாநாயகரும் ஏன் ஆளுநர்னு பேசினாரு? இன்வெஸ்டிகேஷன் பண்ணியாச்சு, புலனாய்வு பண்ணி முழு தகவலோட இன்னைக்கு நான் வந்திருக்கேன். அதை அந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஆளுநர் அவர்கள் முறை தவறி நடந்து கொண்டதன் காரணமாக ஆளுநர் அவர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். இன்னைக்கு ஆளுநர் மாத்தி பேசலாம், ஜனகரமன போட்டு அதுக்கு முன்னாடி போயிட்டாரு. ஆளுநர் அவர்களுக்கு எந்த பிசினஸும் கிடையாது. கவர்னர் சொல்வதை தவறு இருக்கா ரைட் இருக்கா அது சபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் டிஸ்கஸ் பண்ணணும். அது அவை குறிப்பில் போகணுமா வேண்டாமா உறுப்பினர் டிஸ்கஸ் பண்ணட்டும். ஆளுநர் வந்து ஒரு நியூட்ரல் ஜட்ஜ், அவர் திமுகவுடைய உறுப்பினர் கிடையாது. ஆனா திமுகவுடைய உறுப்பினர் விட மோசமாக ஆளுநர் அவர்கள் நேற்று நடந்து கொண்டார். அதனால் தான் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் வெளிநடப்பு செய்ய வேண்டி வந்துச்சு. வணக்கம் வணக்கம் ஆளுநர். வணக்கம் வணக்கம். போதும், எத்தனை ஆளுநர் தான் ஓவர் ஆளுநர். சரி, அதான் இப்ப ட்ரெண்டிங் ட்ரெண்டிங். அதனால அண்ணாமலை ஆளுநர் வந்து ஆளுநரையும் ஆளுநர்னு பேசி, சபாநாயகர் ஆளுநரையும் ஆளுநர்னு பேசி, ஆளுநரையும் ஆளுநர்னு பேசி. ஆமா, இந்த ஆளுநர் வந்து அண்ணா ஆளுநர் பேசினதுனால அந்த ஆளுநர் கோச்சிட்டு வெளில போயிட்டாரு அப்படின்னு பயங்கரமா பேசி ஒரு வீடியோ வந்துச்சு. எல்லாரும் பயங்கரமா ட்ரால் பண்ணிருந்தாங்க. இந்த சமயத்துலதான் அப்படியே கட் பண்ணிட்டு ஒரு பிளாஷ்பேக்கை நம்ம ஞாபகப்படுத்த விரும்புறோம். என்னது? இன் 2023 அண்ணாமலை வந்து ஃப்ளைட்டில் போகும்பொழுது எமர்ஜென்சி எக்ஸிட்டை ஓப்பன் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு சம்பவம் நடந்துச்சு. உடனடியாக அண்ணாமலை வந்து சொன்னார், அதே நான் திறக்கவே இல்லைலாம் போய் சொல்கிறாங்க. அந்த ஃப்ளைட்லேயே போகலன்ட்டாப்புல போகல, அது வந்து ஸ்க்ரூ டிரைவர்லாம் வச்சு திறந்தால் தானே இது பண்ண முடியும் அதுக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு பதில் சொல்லும் பொழுது, அப்படி ஒருவேளை திறந்தனாக்கா வெளியில் ஊப்பிகளை கட்டி தொங்க விட்டுட்டு தான் நான் போவேன் அப்படின்னு பயங்கரமாக உளர்றாப்புல. என்னென்ன சம்மந்தம் இல்லாமல் உளர்றானே அப்படின்னு சொல்லிட்டு, அப்பையும் சரிங்க அது ஸ்க்ரூ டிரைவர் தான் திறக்க முடியும்னு சொல்கிறதுக்குள்ள லாஜிக்காக ஏதோ கனெக்ஷன் இருக்குது. அப்படி போனால் கூட வந்து ஊப்பிகளை இங்கே தொங்க விட்டு அங்கே தொங்க விட்டு தான் போவேன் அப்படின்னா என்ன சம்மந்தம் இல்லாமல் பேசிட்டு இருக்கா? அப்படியே ஆமாங்கிற இல்லைங்கிற எது உண்மை? எது உண்மை? அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அந்த ஒரு ரெண்டு மூணு கேட்டுக்கிட்டே நாங்கள் கேள்வியா, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஆன்சரை விட்டுட்டே இருந்தாப்புல. அதே தான், ஒரு நாள் மாற்றி விட்டா இல்லைங்கண்ணா பக்கத்தில் உட்காந்து நான் தொடக்கலங்கண்ணா அப்படின்னா. அப்புறம் கையை வச்சங்கன்னா லைட்டாக ஓப்பன். அப்புறம் என்னன்னாக்கா, ஆர்டிஐ தகவல் போட்டு வாங்கினோம்னா இவர் திறந்ததுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துருக்காப்புல, தெரியாமல் திறந்துட்டேன் அப்படின்னு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எமர்ஜென்சி எக்ஸிட் அப்படிங்கிறத குழந்தைய உட்கார வச்சா கூட திறக்காது. ஏன்னா எமர்ஜென்சி அர்ஜென்ட் தான் திறக்கும். அது எமர்ஜென்சி இருந்தால் திறக்கும். ஒருவேளை அண்ணாமலைக்கு என்ன எமர்ஜென்சி நம்ம தெரியல, என்னட்டு அடக்கிட்டு உட்காந்தாப்புல. சரி, எமர்ஜென்சியாக இருந்தவனையே போத தெரியாமல், சரி தான் எமர்ஜென்சி எக்ஸிட், எமர்ஜென்சினா திறக்கணும் போடுன்னு சொல்லி தபார்னு திறந்துட்டாப்புல. என்னன்னு தெரியல. என்ன போதே? ஆமாப்பா. இந்த போதும் சொல்லுங்களா? அந்த போதும் இல்லை, இது சரக்கு கொடுப்பாங்களே இதில். அதை விட இதெல்லாம் உச்சக்கட்ட போத. இந்த சம்பவம் நடக்கும்பொழுது ஆர்டிஐ தகவலில் ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்தாலும் வந்துருச்சு. இதையொட்டி நக்கீரனில் ஒரு கட்டுரை ஒன்று வெளியே வந்துச்சு. அந்த கட்டுரைக்கு இதுவரைக்கும் அண்ணாமலை மறுப்பதும் தெரிவிக்கல, அதை வச்சு நாமளும் வீடியோ பண்ணிருக்கோம். பிஜேபி தெரிவிக்கல,
பிஜேபியை தெரிவிக்கல. அந்த கட்டுரையில் எழுதியிருந்தது என்னவென்றால், இந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டை திறந்த அன்று அதற்கு முத நாள் இந்த தேஜஸ்வி சூர்யான்னு கர்நாடகாவில் ஒரு பையன் இருக்காப்ல, சூர்யா தெரியும், ஒரு சூர்யா சிவகுமார் தெரியும், தேஜஸ்வி சூர்யா, தேஜஸ்வி சூர்யா வாய்க்குளருது, வாய்க்குளருது ரோலிங் ஆகுது, கர்நாடகா எம்பி, கர்நாடகா எம்பி அவரு. அவர் தான் வந்து முஸ்லீம் பொண்ணுங்களுக்கெல்லாம் அரபு கண்ட்ரில் வந்து அவங்க அதிகமாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறதுல அப்படின்னு அந்த ஆய்வுகள் செஞ்சு ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்ட சங்கி, அரசங்கி, ஆமாம் அரசங்கியில் முழு சங்கி இந்த தேஜஸ்வி சூர்யா. இந்த தேஜஸ்வி சூர்யாவும் அண்ணாமலையும் தான் இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் திறந்தாங்க இல்லையா, அன்னைக்கு முத நாள் ஈசிஆரில் உல்லாச பங்களாவில் அவங்க ரெண்டு பேரும் மட்டும் தனியாக இருந்து நீ நினைக்கிறது மாதிரி இருந்துச்சா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ஒருவேளை இருந்தாலும் தவறு கிடையாது, அவங்க பேசுறதுக்கோ அதை கமெண்ட் பண்றதுக்கோ நம்ம ஆள் கிடையாது, நம்ம பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. யூடியூப் விட ஒருபோதும் தனி மனிதனுடைய சுதந்திரத்தில் தலையிடுவதிலே அது அவங்களுடைய விருப்பம், ரெண்டு பேருடைய விருப்பம் அனுபவிக்கிறது அவ்வளவுதான், அவங்க ரெண்டு பேருடைய விருப்பத்தோட நடைபெறுது அப்படிங்கிற பட்சத்துல நாம யாரும் தலையிடறதுக்கு முடிய முடியாது, சட்டம் அதை அனுமதிக்கவே இல்லை. அதான் சத்யா நான் சொல்றேன், அது அவங்களோட இதுக்கு மேட்டர் இருக்குங்க. இப்ப அது என்ன நமக்கு தெரியல, ஆனா அவங்க ரெண்டு பேரும் உல்லாசமாக அந்த பங்களாவில், அந்த உல்லாச பங்களாவில் இருக்கும் பொழுது போதை காளான வந்து முரட்டா பயன்படுத்துறாங்க. போதை காளான், காளான் சிஸ்டம் கேள்வி போட்டுருக்கு, இது போதை காளான்னு ஒண்ணு. அப்படியா? ஆமா, போட்டீங்கன்னா சும்மா கும்முனு ஏறுமா. அந்த போதை காளான் பயன்படுத்துற பழக்கம் அண்ணாமலை அவர்களுக்கு உண்டு அப்படின்னு நக்கீரன் தொடர்ந்து எழுதிட்டு இருந்தாங்க. இந்த சம்பவம் நடக்கும் பொழுது கூட அவங்க அதை கனெக்ட் பண்ணி எழுதிருந்தாங்க, போதை இருந்தது அவங்களுடைய புலனாய்வு பண்ணி. அதுல அவங்க முத நாளே அந்த எமர்ஜென்சி தொடங்கும் போது அந்த போதை அங்க இருந்திருக்குது. அதேதான் முத நாளே நல்லா மிட் நைட்டுக்கு மேல கிட்டத்தட்ட விடிய கால வரைக்கும் இந்த போதை காளான போட்டு ரெண்டு பேரும் உல்லாச பங்களாவில் இருந்திருக்காங்க. போறேன் உங்களுக்கு ஏதாவது செய்தி தேவைப்படுது கேட்கணும்னா கேளுங்க, நான் பதில் சொல்றேன். நன்றி, வணக்கம். எடுத்ததெல்லாம் போடுங்க. அப்பவே கொடுத்தோம் இல்ல, அது வேற, அது அப்ப இன்ஸ்டன்ட், அது இன்ஸ்டன்டா போட்டு அப்ப வந்து கொடுத்தது. அண்ணன் நிறைய பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னாக்கா காலையில வீர வணக்கம் செலுத்த போறேன், புகழ் வணக்கம் செலுத்த போறேன் அப்படின்னு கீழே பிடிச்ச மேல விட்டு நிப்பாப்ல இல்ல. அப்ப பாத்தீங்கன்னா பிரஸ்ல பேசும்போது நிறைய வாய் குளரும் இருக்கு, போதல இருக்கிற மாதிரி. ஆமா, வாய் குளரும், என்ன சார் மட்டியான சரக்கா என்ன சரக்கு தெரியல, ரிப்போர்ட்ட சொல்லுவாங்க எங்க ஒச்சே வாடா தோழர், ஒச்சே வாட தோழர், என்ன சரக்க போறான்னு தெரியல, கிட்ட நின்னு கேள்வியா கேட்க முடியல. அப்ப என்ன ஆகுனாக்கா அது அப்ப அடிச்சுட்டு வர சரக்கு கிடையாது, முத நாள் ரொம்ப மிட் நைட்டுக்கு மேல முரட்ட குடியா குடிக்கிறது. ஆமா, பையன் மட்டும் நல்ல சரக்கா வாங்கி அடிப்பான், மாசம் நடக்கும் 10 லட்சம் 15 லட்சம் சொல்லும்போது இந்த மாதிரி வாய் குளரும் ரோலிங் இருக்கும். எக்ஸாம்பிள் இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அண்ணன் சீமானு ஏன் வாய் குளர்ந்தாக்கா இதனால தான் குளருது. அப்போ சாதாரணமாக சரக்கு அடிச்சுட்டு இந்த அளவுக்கு குளர்ந்தாக்கா நீங்கள் போதை காலான் போட்டு நல்லா முரட்டாக போதை ஏற்றிட்டு மறுநாள் ஃப்ளைட்டில் ஏறும்பொழுது எமர்ஜென்சி எக்ஸிட்னோடனே சரி எமர்ஜென்சி எக்ஸிட்டை திறப்போம் அப்படிதான் கை வராது கையா எழுத்தாரா போயிருக்கும்ல. அதனால அந்த போதை காலம் பயன்படுத்தினுடைய அந்த போதை தெளியாம தான் பண்ணியிருக்காங்கன்னு அன்னைக்கே நக்கீரன்ல கட்டுரைகள் எழுதினாங்க. அவர் எங்க இந்த எண்மண் எண்மக்கள் பயணம் போகும்பொழுதும் நைட்டில் தூங்கும்பொழுது போதை காலம் இல்லாமல் தூங்க மாட்டாப்ல அப்படின்னா ஆர்எஸ்எஸ்லேருந்து வெளிவந்த நபர்களே பேட்டி கொடுத்துருக்காங்க. இதில் நக்கீரனையும் எழுதியிருக்காங்க அந்த விஷயமா. புண்டு பூரா பண்ணதுக்கோ, நீ ஒரு மனுஷன் எப்பயாவது உளரலாம், இப்போ நம்ம பேசும்பொழுது எப்பயாவது உளருவோம், இப்போ நீங்கள் உளர்றீங்களா அந்த மாதிரி முதல் நாள் கொஞ்சம் சிறப்பாக இருந்துட்டோம்னாக்கா மறுநாள் கொஞ்சம் உளர்றது சகஜம்தானே வச்சுங்களேன். ஒரு மனுஷன் எப்போ பார்த்தாலுமே வளர்ட்டு இருக்கான்னு வச்சுங்களேன், அப்போ டெய்லி அந்த பழக்கத்துக்கு அடிமையாகிட்டான்னு அர்த்தம். என்னைக்காவது குடிக்கிறதுங்கிறது வேற, ஏதோ நண்பர்களை பார்க்கும் பொழுது அப்படியே குடிக்கிறது
அதெல்லாம் என்ஜாய் பண்ண, அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம், அதை என்கரேஜ் பண்ணுங்க, அதை விட்டுருங்க, வேற மாட்டுக்கு வருவோம் அப்படி சொன்னா நீங்க நல்லவர். எப்படி பேச்சு, எப்படி பேச்சு சொல்லு, எப்படி பேச்சு எப்பவுமே ஒருத்தனுக்கு வாய் கொளருது அப்படின்னா அவன் அந்த பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டான்னு அர்த்தம். ஒரு தமிழ்நாடு மாநில தலைவரை பார்த்து இந்த மாதிரி சார்ஜ் பண்ற, யோ அந்த ஆள் வந்து கட்சியில முத முதல்ல கட்சி தலைவரை அறிவிச்சாங்கல்ல, ஆமா, அப்ப பிரஸ்ல பேசும் பொழுது அவர் என்ன சொன்னாப்ல, நீங்க சொல்றீங்களா சொல்லுவேன், பாரதி ராஜா சொன்னாப்ல, ஒரு கான்ஸ்டிடியூஷனுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இருக்குது. 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 ஒரு விசுவாசமான ஒரு தொண்டனாக பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டில் வளர்க்கறதுக்கு வந்து என்னால முடிஞ்ச உதவியை வந்து நான் கண்டிப்பா செய்வேன். அதை வச்சு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பாரதிய ஜனதா பார்ட்டின்னு பயங்கர ட்ரோல் ஆனது. கட்சி பேரையே ஒழுங்கா சொல்லுங்க, எப்படி தலைவனா வச்சிருக்காங்கன்னு தெரியல. பாரதிய ஜனதா பார்ட்டிங்கிறதுல என்ன பிரச்சனை உனக்கு? சரி, ஒரு தடவை பார்த்தா அவ்வளவு கேவலமா நினைக்கிறீங்களா? அது கட்சிய சொல்ல தயார் இல்லையா வாயால? அப்ப அந்த வீடியோ முழுக்க பாத்தீங்கன்னாக்கா அந்த பைட் முழுக்க பாரதராஜா பார்ட்டி, பாரதராஜா பார்ட்டி, பாரதராஜா பார்ட்டின்னு பேசிருப்போம். ஆமா, முதல் நாள் பாரதராஜா பார்ட்டி கொடுக்குறாரு, அடுத்த இளையராஜா, அதுக்கு அடுத்த நாள் கஸ்தூரி ராஜா பார்ட்டி. அதை கேட்டு பாரதராஜா அன்னைக்கு நெஞ்சு புடிச்சுட்டு உட்கார்ந்து உட்கார்ந்தவர் தான். அப்ப அது அந்த வீடியோ வந்த பொழுது கூட, அந்த பைட் கொடுக்கும் பொழுது கூட பலரும் அதை ட்ரால் பண்ணாங்க, பாருங்க இவன் முட்டாளை கொண்டு வந்திருக்காங்க, பாரதிய ஜனதா பார்ட்டின்னு ஒரு தன்னுடைய கட்சி பேரே ஒழுங்கா சொல்ல தெரியாத ஒரு தற்குறி முண்டத்தை கொண்டாந்து உட்கார வச்சிருக்கான்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், அது வந்து அவர் ஒரு முட்டாள் அப்படிங்கிற வகையில ஒரு வளரல. அதாங்க, அவரே அவர் என்ன, அவரை பொறுத்தவரைக்கும் நான் சரியா தானே சொல்றேன் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். ஏன்னா இல்ல, நீங்க வேற ஒரு உலகத்துல நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நான் கரெக்டாக தான் போறேன். இங்கே நான் எவ்வளவு குடிச்சாலும் நான் ஸ்டெடியா வண்டி ஓட்டுவோம்பாங்க, பாத்துருக்கீங்களா? எவ்வளவு குடிச்சாலும் நம்ம அவ்வளவு, எவ்வளவு குடிச்சா ஸ்டெடியா இருக்கு, நான் கரெக்டா வண்டி ஓட்டுடா, எவ்வளவு குடிச்சா நான் கரெக்டா வண்டி ஓட்டுவோம்பாங்க. பக்கத்துல நிக்கிறவங்க தான் தெரியும் வண்டி இங்க போயிட்டு இங்க போறது. அவளை பொறுத்தவரைக்கும் கரெக்டா நான் வண்டி ஓட்டுவேன் எவ்வளவு அடிச்சாலும். அந்த மாதிரிதான் போதைக்காலனை ஏத்திட்டு நான் கரெக்டான பேசிட்டு இருக்கேன், ஏன் எல்லாரும் சிரிக்கிறாங்க? சீமான் சொல்ல அப்படி இல்லை, நான் நல்லா நல்ல மனுஷனாக இருக்கிறேன். அவன் நல்ல மனுஷன் மனுஷனே இருக்கிறது தான் தெரியும். அந்த மாதிரி தான், அந்த மாதிரி தான். அப்போ பாரதராஜா பார்ட்டினு பேசும்பொழுது சரி, அவர் அந்த போதைக்கு அடிமையாகி அடிமையாகி அது அப்படியே ஆகிட்டாப்புல. அதனால தான் பாரதிய ஜனதா பார்ட்டிங்கிறது கூட சொல்ல தெரியாமல் அன்னைக்கு ஒரு வளர்ந்ததுக்காக. அதுக்கப்புறம் இந்த இடபிள்யூஎஸ் மேட்டர் ஒன்று பேசணும் அப்படியே, இடபிள்யூஎஸ் மேட்டர் வளர்ந்தது, அதாவது இடபிள்யூஎஸ்ஸை பயன்படுத்தி ரெண்டு தடவை ரிசர்வேஷன் அனுபவிக்கலாமா? எந்த பைத்தியக்காரனாவது இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுவானா? சொல்ல மாட்டாங்க. சொல்லுவான், சொல்லுவான், தங்கராஜ் பாண்டே சொல்லுவான். இப்படியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட தெரியாம ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல ரெண்டு தடவை ரிசர்வேஷன் அனுபவிக்கலாம் அப்படின்னு ஒரு தற்குறித்தனமான பேசுறானாக்கா. அதான் சொல்றேன், திரும்ப சொல்றேன், போதைக்காலம் தான் அது முழுக்க முழுக்க காரணம். காளியாம்பல் கோயிலு, காளியாம்பல் கோயிலுக்கு சிவாஜி வந்துட்டு போனாப்ல, இது மராட்டிய சிவாஜி, அவர் காளியாம்பல் 1963ல வீரபத்த சிவாஜி வந்து வந்துட்டு போனாருன்னா. இங்க ஏங்க, எவனாவது ஒரு பிரஸ்ல பேச போறோம், ஒரு வரலாற்று தகவலை சொல்ல போறோம்னாக்கா அதை பார்த்துட்டு வருவாங்க, என்ன வருஷம் அல்லது எந்த சிவாஜி, இந்த சிவாஜியா அல்லது சத்ரபதி சிவாஜியா அல்லது டிஎம்கே சிவாஜியா, டிஎம்கே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா அல்லது நடிகர் பிரபு சிவாஜியா, எந்த சிவாஜி வந்தாரு, எந்த வருடம் வந்தாரு, ஒழுங்கா பேச போறோம், இது ட்ரால் ஆகலாம், இது வேணாலும் ஆகலாம். பிரைம் மினிஸ்டர் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியா இருக்கு, அந்த கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நான் போய் பேசும்போது தெளிவா பேசணுன்ற ஒரு அறிவு அறிவோட அவங்க ஒரு ப்ரிப்பரேஷன்ல வருவாங்கல்ல, அதெல்லாம் இல்லாம வந்து பேசலாம் என்ன அர்த்தம்? பூரா போதைக்காலன். ஏங்க, சத்ரபதி சிவாஜி 1967 வந்தாங்க, ஒருத்தன் எப்படி பேச முடியும்? பேச முடியும், போதைக்காலம் சாப்பிட்டா பேச முடியும். ஒண்ணும் இல்ல, ஊரில் ஒரு 3வது படிக்கிற பிள்ளைய கூப்பிட்டுமா பாப்பா இங்கே வா, காமராசர் எத்தனை வருஷம் ஆட்சி புரிஞ்சாருன்னா அது தெளிவாக சொல்லிட்டு போடணும், பாடம் எடுத்துட்டு போடணும். நமக்கு 13 வருஷம் காமராசர் ஆட்சி புரிஞ்சாருன்னு ஒருத்தவங்க இங்கிட்டாவது பேசி பார்த்துருக்கீங்களா? 13 வருஷம் ஆட்சி புரிஞ்சாருங்கிறப்பில் அதோட 20,000 புத்தகத்தை நான் படித்தேன். அப்படி 20,000 புத்தகத்தை படித்தேன், படிக்கும் போது எண்ணிட்டு ஒவ்வொரு பேஜா, ஒரு புத்தகம், ரெண்டு புத்தகம், மூணு புத்தகம், 20,000 புத்தகம் நான் படிச்சிருக்கேன். அப்படி தொடர்ந்து பல இடங்களில் பேசும்போது இந்த மாதிரி உளறிக்கிட்டே இருப்பாப்புல, நிறைய உளறல் இருக்கும். இந்த உளறலுக்கு காரணம் என்னன்னாங்க, இதுதான் போதைக்காலனுக்கு முழுக்க முழுக்க அடிமையாயிட்டாப்புல இருக்கு. அப்போ இவர் இவர் உளறதை வச்சு ஒரு புக்கே போடலாம்ல இருக்கப்பா? ஒரு புக்கு இல்லை, அதுவும் 4-5 போடலாம், 20,000 மேலே போடலாம், 20,000 மேலே போடலாம்.
அந்த போதை காலான போட்டு தான் முந்தா நாள் போட்டுட்டு தான் நேற்று வந்து ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்காப்லையோ அப்படின்னு. இல்லை இது ஒரு ஏன் ஒரு ஆங்ஸைட்டியாக இருக்க ஒரு பதட்டத்தில் இப்போ இன்னைக்கு சந்தானம் பேசினாப்புல அண்ணாதானா நீங்கள் வேணும் டிஎம்கேன்னு சொல்லலாமா உங்களை? ஒருவேளை அவரும் அவரும் வாய்க்குளரே பேசுறான்னு சொல்ல வர இருக்கலாம். சக்சஸ் பார்ட்டி சக்சஸ் மீட் தானே ஓகே இருக்கட்டும். ஒரு ஆங்ஸைட்டி ஒரு பதட்டம் ஏதாவது டயர்டாக இருந்து பாப்பில ஏதாவது வந்து ஒரு வாய் தவறி அப்படி கூட பேசிருக்கலாம்ல. அதான் வாய் தவறினாக்கா நீங்க ஒரு இடத்த சபாநாயகருக்கு பதில ஆளுநர்னு போட்டா வாய் தவறி பேசிட்டாப்ல. இல்ல சரி ரெண்டு தடவை பேசிட்டா சரி மூணு தடவை வச்சு நாலு தடவை வச்சுங்க பஸ் அதுக்கு மேல நாங்க எப்படி மாப்பு கொடுக்குறது உங்களுக்கு? மூணு நாலு தடவை தவறு பண்ற அப்படி சரி ஏட்டா சரி பக்கத்துல உள்ளவங்களும் யாருமே கண்டிக்கலையா பெண்ணா இது இதுல சர்க்காசமான அவர் அவரு. சோ ஆளுநர் அவர்கள் முறை தவறி நடந்து கொண்டதன் காரணமாக ஆளுநர் அவர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆளுநர் வந்து ஒரு நியூட்ரல் ஜட்ஜ், அவர் திமுகவினுடைய உறுப்பினர் கிடையாது. ஆனா திமுகவினுடைய உறுப்பினரை விட மோசமாக ஆளுநர் அவர்கள் நேற்று நடந்து கொண்டார். அதனால் தான் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் வெளிநடப்பு செய்ய வேண்டி வந்துச்சு. நீ ரொம்ப ஓவரா சாப்பிட்டு இருக்க, வீட்டுக்கு போ. பக்கத்துல கருணாகரன் கூப்பிட்டு ஆளுநருடைய மகனுக்கு சீட்டு காப்பாருங்களோ அவரு உட்காந்துட்டு என்னடா எந்த ஆளுநர் கேக்குறான் நம்மளே வைப்போம் முதலாளி பார்ட்டியில கருணாகரன் பரப்பு இருக்கு. இல்ல நீ சொல்றத பார்த்தா இப்ப இவ்வளவு ஆளுநர்னாலும் சொல்லிட்டு இருக்காப்ல, பின்னாடி யாருமே அதை கண்டிக்க முடியல. என்ன அப்படி சொல்லவே இல்லையே. இப்ப அவங்களும் தெரிஞ்சாங்கன்னா இப்ப சொல்லுவாங்க அப்படிங்கிற இல்ல அவங்க பூராவும் போதகால கோஷ்டியா தெரியல சிந்தனை சாதாரண எடுத்து பண்ணிக்கிட்டு அந்த போதில அண்ணன் பேசுறதை கேட்டு ஆகாசம் பண்ணிட்டு இருப்பாங்க இவ்வளவு அண்ணன் பேசுனா சரியா தான் பேசுவாரு அண்ணன் கரெக்டா பேசுறாப்ல அப்படின்னு. அதெல்லாம் அந்த போதைக்காலம் அதிகமா போட்ட வாசிதான் இந்த சபாநாயகருக்கு பதில ஆளுநர் ஆள் என்னங்க ஒண்ணும் இல்லைங்க. எப்படிங்க ரெண்டு ரெண்டு இடத்துலயுமே ஆளுநருங்கிற வார்த்தை எப்படி ஆளுநர் பேசினதுனால ஆளுநர் எந்திரிச்சு வெளில போயிட்டாரு, ஆளுநர் அப்படி பேசிருக்க கூடாது, ஆளுநர் அப்படி பேசினதுனால ஆளுநர் கோச்சுக்கிட்டாரு, ஆளுநர் கோச்சுக்கிட்டதுனால அந்த ஆளுநர் அப்படி பேசிருக்க கூடாதுன்னு எப்படிங்க ஒருத்தவங்க பேசுவான் எப்படி பேசுவான் அதை? அப்ரஹாம் நீங்கன்னா அப்துல் கலாமா? ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. காலையில விசாரிப்போம். அன்று நேற்று அதெல்லாம் என்ன காரணம்னா இந்த போதைக்கலாம் தான். அப்படியா முழுக்க முழுக்க போட்டு முத நாள் என்ன பேசணும்னு தெரியாம மறுநாள் வந்து பேச வேண்டியது. இப்ப இல்ல இப்ப ட்ரீட்மெண்ட் ஏதாவது பாக்கலாம்ல, கட்சியில ஏதாவது காசு இருக்குல்ல, ஏதாவது போயிட்டு என்ன ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, போயிட்டு கீழே அதே எழுதிருந்தாங்க. இப்ப ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி அதிக பிரச்சனை வந்து வெளில பேசிட்டு கூட பேச்சுகளை கம்மி பண்ணணும், பேச்சு குறைச்சிக்கணும். ஆமா அந்த காளான் சாப்பிட்டதனுடைய பாதிப்பு அந்த நோய், அந்த காளான் சாப்பிட்டதுனால ஏதோ ஒரு நோய் அட்டாக் பண்ணிச்சுன்றாங்க. இப்ப அந்த நோய் வந்துச்சுனாக்க என்ன எதிர்விளைவுகள் இருக்குன்னா நான் பேசுறதா சரி, யாராவது திருத்தி சொன்னா கூட அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு என்ன இந்த இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ்ல போயிடுவாங்க. ஐயோ நம்ம வந்து தலைவர் போஸ்ட்ல இருக்கோம், நம்மளை திருத்துறாங்களே, அப்ப நம்மகிட்ட தவறு இருக்கோ அப்படின்னு அவங்க அதுக்குள்ள போயிடுவாங்க. ஒரு மனநிலையா பாதிக்கப்பட்டுருவாங்க. அதனாலதான் பக்கத்துல இருக்கிறவங்க வந்து யாருமே திருத்தி சொல்றது இல்லை. இல்ல இல்ல கண்டிக்கிறது இல்ல, திடீர்னு அதிகமா கோவப்படும் இருக்காது. வார்த்தை என்னங்க பல்லுபடாம அப்படிங்கிற வார்த்தை எப்படிங்க பப்ளிக்ல ஒருத்தன் யூஸ் பண்ணுவான்? அதுவும் பத்திரிகையாளரை பார்த்து சொல்லுவான். பாரு பாரு நம்ம இவ்வளவு நாள ஒரு பேஷண்டா தான் நம்ம டீல் பண்ணிட்டு இருந்திருக்கோம், அது கூட தெரியாம நம்ம ஒரு நோயாளிய வந்து இந்த மாதிரி அணுகுனது ரொம்ப தவறான செயல். அதுக்கு பாரு இவ்வளவு நாள் போட்டு திட்டி திட்டி ஒரு பேசண்டா இருக்காப்ல. இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் சொன்னில இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் ஒரு நியூஸ் பார்த்தேன், அது வைரலாக இருந்தது. என்னன்னா ஃபாரின்ல ஒரு லேடி ஒருத்தவங்க இந்த மாதிரி அதே மாதிரி அவங்க போதைக்கலானா தெரியல, அவங்க ஏதாவது ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாங்களா இல்லைன்னு தெரியல. அந்த ஊர்ல உள்ள பிஜேபி அவங்க பிஜேபிலாம் தெரியல, ஒரு லேடி ஒருத்தவங்க எமர்ஜென்சி எக்ஸிட் திறந்துட்டாங்க உள்ளருக்கு. நான் உடனே தண்டனை கொடுத்தாங்க. இந்த மாதிரிலாம் கிடையாது. என்ன பண்ணாங்கன்னா அவங்க உட்காந்தாங்க சேரு, அவங்க அந்த டிராவல் போகிற வரைக்கும் கையை காலை பிடிச்சி போட்டு கட்டி போட்டு வாயில விட்டு இங்கே விட்டு நல்லா பேண்டேஜ்லாம் போட்டு உடம்பு முழுக்க சுற்றி அந்த அம்மா இறங்குற வரைக்கும் அவங்கள தண்டனை கொடுத்துருந்தாங்க. இவரையும் அந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்குன்னு என்ன பண்ணுறது, வாழ்நாள் முழுக்க பிளாஸ்டரி போட்டு உட்கார வேண்டியதுதான். இல்லை இவரையும் அந்த மாதிரி கட்டி வச்சிருக்கலாங்கிறேன், கட்டி வச்சிருந்தா அந்த பிரச்சனை வந்துருக்காதுல்ல. ஐயோ ஏற்கனவே அப்படி கட்டி போட்டுருந்தா அது பிஜேபிலேருந்து போய் தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அவுத்து விட்டாங்களா? அவுத்து விட்டா கேது அவங்க சொந்த ஊர் எதுன்னு நினைக்கிற கோயம்புத்தூர் கிடையாது அவரு, சொந்த ஊர் குணசீலம்.
குணசீலையா அவருக்கு நல்லா சார் ஏற்பாடு கட்டி போட்டிருந்தவரை அவுத்து கொண்டு வந்தா பிஜேபி தலைவர் ஆக்கியிருக்காங்க. ஏற்பாடு இல்லையா இல்ல குணசீலமா கல்பமா அதான் அப்படி இருக்காப்லியா? ஆமா அதோட நினைக்கிறேன் ஏன்னா அவர் பேசும்போது சீரியஸாவே பேசுறாப்ல. இப்ப கொஞ்சம் குற்றம் அந்த அந்த நோய் அட்டாக் பண்ணத நோய் அட்டாக் ஆனவங்க அப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க. இப்ப அந்த தமிழ் இந்தியா முழுக்க எவ்வளவு பிஜி சீட் இருக்குன்னு சொன்னா அப்படி தெரியுமா? தமிழ்நாட்டுல வந்து ஆனா 1.5 லட்சம் பிஜி சீட் ஏ பைத்தியமே சொல்லக்கூடாது. அவங்க ஒரு நோயாளியே நம்ம அது மென்டலி சேலஞ்சு ஒரு மாநிலத்தினுடைய பிஜேபி தலைவரா அது மட்டும் 17 ஸ்டேட்ல பல்லு குத்து இப்ப 17 இல்ல 10 தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி அவர் ஐபிஎஸ் ஆபீசரா இருந்திருக்காப்ல, பிஜேபி மாநில தலைவரா இருக்காப்ல. இப்ப விவசாய சட்டத்தை வந்து வாபஸ் ஆகினாங்களா 2 வருஷத்துக்கு முன்னாடி? அப்ப வாபஸ் ஆகும்பொழுது முத நாளே கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்களா? நாங்க நீங்க நம்ம நேத்து கூட பேசணும் உடனடியா வாபஸ்னாக்கா இந்தாங்க வாபஸ் வாப்பா இசுன்னு எழுதி கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு சில டாக்குமெண்ட் ஒரு சேதி கிடைச்சிருக்கோம் அப்பா ரொம்ப தொல்லையா இருக்குது அதை முடிச்சு விட்டுலாம் அப்படின்னு தகவல் போயிருக்கும் எல்லாருக்கும் போயிருக்கும். ஓகே அதை டாக்குமெண்ட் ரெடி பண்ணி என்ன எதுப்பான்னு முத நாளே அல்லது அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே தகவல் போயிருக்கும் எல்லாருக்குமே. இவர் அண்ணாமலை வந்து பேசுறப்பல ஒரு புள்ளி ஒரு கமா கூட மாத்த மாட்டாங்கண்ணா விவசாய சட்டத்துல சொல்லி அடுத்த 1 ஹவர்ல வாபஸ்ன்ற செய்தி வருது. என்னக்கா இதை மறந்துட்டு பேசுறாருன்னு இல்ல, அந்த நோயினுடைய பாதி இவருக்கு தெரிஞ்சிருக்கும், முத நாளே இவருக்கு தகவல் போயிருக்கும். அண்ணாமலை உட்பட மாநிலத்தில் உள்ள அனைத்து மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்ல வந்து ஒரு தலைவர் இருக்காப்ல. ஆமா ஏற்கனவே ஐபிஎஸ் ஆபீசர் வேற சந்தோஷ் பிஎல் சந்தோஷ் நேரடி கான்டாக்ட், நட்டாஜி கூட வந்து நேரடி கான்டாக்ட்ல இருக்காப்ல. இல்ல பிஜேபி மாநில தலைவர்கள் எல்லாருக்குமே போயிருக்கும், எல்லா மாநிலத்தில் உள்ள பிஜேபி தலைவரும் போயிருக்கும். அப்ப ஞாபகம் இருந்துச்சு அங்க பேசும்பொழுது அது மறந்துடும், அது அந்த நோய் பாதிப்புனால அது மறந்துடும். அண்ணாமலையை தவிர நீங்க நாராயண திருப்பதி விமர்சனம் இருக்குங்கிற வேற விஷயம், நாராயண திருப்பதியோ அல்லது மற்ற நபர்களோ யார வேணா எடுத்துங்க, யார வேணா எடுத்துங்க, நீங்க அந்த கட்சியில வனய சீனிவாசன் யார வேணா எடுத்துங்க, யாருமே இந்த மாதிரி லூஸ் டாக் விட மாட்டாங்க. இந்த மாதிரி பேசிட்டு நேத்து ஒண்ணு பேசிட்டு இன்னைக்கு ஒண்ணு பேசிட்டு அப்புறம் பேசுவோம். ஆமா பிஜேபி ஒரு புள்ளி ஒரு கமா கூட மாத்தாதுன்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே அவங்க வாபஸ் வாங்குறது அதிகபட்சம் எதுவுமே இருக்காது. ஏன் இந்த உலரல் அவங்கள்ட்ட கிடையாதுனாக்கா அவங்களுக்கு காலான் பழக்கம் இல்ல, தலைவனுக்கு இந்த காலான் பழக்கம் உண்டு. இல்ல ஒருவேளை போயிட்டு கேள்விப்பட்டேன் அப்படியா போயிட்டு நான் ஒருவேளை இந்த ஆளுநர் ஆளுநர் பேசுறது காரணம் என்னன்னா பிஜேபி வந்து எல்லாருக்கும் ஆளுநர் போஸ்ட் கொடுக்குறாங்களே, ஒருவேளை தனக்கும் அது வேணும்னு நினைச்சு ஆளுநர் 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 சரி எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம்ன்ற ஒரு ஓடி வருவோம் பேசுறது கொடுப்பாங்க உள்ளதுக்கு நம்மளே வெளில. இந்த இன்னொன்னு எழுதியிருந்தாங்க என்ன இதுல நம்ம பிரகாசம் தான் வாரை பிரகாசம் ரக்கிரன் பிரகாசம் அவர் எழுதியிருந்தார்ல, அதாவது அவருக்கு வந்து ரொம்ப மண்டை பிச்சுட்டு இருக்காப்ல ஸ்ட்ரெஸ் எல்லாம் வெடிச்சிருச்சு. ஆமா நம்ம பிரகாசம் அதனாலதான் இப்படி வந்து தெரியும் தாமோதரன் பிரகாசம். ஆமா அதனாலதான் இப்படி வந்து பிச்சுக்கிட்டு தெரியுதாப்ல என்ன பண்றேன்னு தெரியல, என்னை கழட்டி விடுறா கிளம்ப வேண்டாம் நான் போய் விவசாயத்தை பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா தாமோதரன் பிரகாசன் அக்கிரன் தாமோதரன் பிரகாசன் வந்து இல்ல நேத்தவன் ட்வீட் போட்டுருந்தாரு அப்படியா அந்த போதை காரணம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காரு. அன்னைக்கு நாங்க எழுதணும் நீங்க யாரும் நம்பினாலும் தெரியல, இன்னைக்கு பாருங்க இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அதாவது பிஜேபி வந்து அவர் பிஜேபி விட்டு வெளில போன நினைக்கிறாரு ஆனா வச்சு அவங்க அமுக்குறாங்க அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இந்த மாதிரிலாம் பேசுறாரு. இப்படியா பேசுறா கூட நம்மள வெளில அனுப்ப மாட்டாங்கன்னு பேசுறாப்ல அப்படின்னு பிரகாஷ் எழுதியிருந்தாப்ல. ஆளுநர் அவர்கள் முறை தவறி நடந்து கொண்டதன் காரணமாக ஆளுநர் அவர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆளுநர் வந்து ஒரு நியூட்ரல் ஜட்ஜ், அவர் திமுகவுடைய உறுப்பினர் கிடையாது. ஆனால் திமுகவுடைய உறுப்பினரை விட மோசமாக ஆளுநர் அவர்கள் நேற்று நடந்து கொண்டார், அதனால் தான் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் வெளிநடப்பு செய்ய வேண்டி வந்துச்சு. இது ஏதேனும் புதுவித நோயாக இருக்குமா, இது பரவுமா, இதனை குணப்படுத்த முடியுமா, இது போன்ற பல அச்சுறுத்தும் கேள்விகளுக்கு விரைவில் பதிலளிப்பார் என்று நம்புகிறோம். அதனால அண்ணாமலை பேசுறது இனிமே சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ணாமலை இந்த சீமானு இவங்களுக்கு எல்லாம் என் தலைமை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தான் கரெக்ட். அந்த ரேஞ்சுக்கு பேசுறதுல அது வந்து ஓகே தலைமை என்னுடைய அந்த வார்த்தை இருக்குல்ல ரொம்ப ஃபேன் நான் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல போட்டு இறக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் நிறைய என்டர்டைன்மெண்ட்கள் இருக்கு, இருந்தாலும்
அண்ணாமலை அவர்கள் ஒரு நோயாளி என்கிற விதத்தில் நம்ம அணுகணுமே தவிர அவர் ஒரு கட்சியோட தலைவர் என்று பேசிக்கொண்டு அவர் இனிமேல் இன்னும் அதிகமாக ஆபாசமாக பேசுவார். பெட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இப்போ இதுக்கு மேலேயும் ஆபாசமாக பேசுவார், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இதை விட ஆபாசமாக பேசுவார் பொதுவெளியில். அதுக்கு காரணம் முத நாள் வந்து அப்போ அதிகமாக விடிய காலம் வரைக்கும் காளான் சாப்பிட்ருக்காப்ல அப்படின்னு அர்த்தம். அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் அணுங்க, ரொம்ப கிட்ட போயிடாதீங்க. சில நேரங்களில் அதிகமாக கோவப்படுவார் அப்படின்னும் சொல்கிறாங்க. பார்த்து கொஞ்சம் பத்திரமா இருந்துங்க. FB page. நேற்று நைட்டு 3 மணி வரைக்கும் ஆன்லைன் இருக்கும் போது எனக்கு தெரியும்டா. FB page.